நீங்களாம் எங்க அரசியலுக்கு வர்றீங்க, வேணாங்க, நல்லா வராதுங்க, அது சரி வராது. ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு மாதிரி மூளை வரணுங்க. ஏன்னா என்ன வேட்டைக்கா போகிறேன், அதுக்கு சாதுரியம் வேணும், பதுங்கி பாயணும்லாம் சொல்கிறீங்களே, எதுக்கு அது? வேண்டாமே, அரசியலுக்கு தானே வரேன். அதை விடுங்க, பிக் பாஸ்க்கு போகிறதுக்கே வேண்டாம்றாங்க. என்ன போனால் என்ன, மக்களை பார்த்து பேசக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வதில் என்ன தவறு? தவறு அப்படியே பழகிவிட்ட பிள்ளை. இந்த மேடையும் இந்த வெளிச்சமும் இந்த மலர்ந்த முகங்களும் 4 வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது அடிக்ஷன்லாம் கிடையாதுங்க, இதுதான் என் வாழ்முறை, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி, இதுதான். அதனால் தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை சினிமா ஓடலைன்னா வேணாங்க நீங்கப்பாங்க, ஆனால் மக்கள் அப்படி இல்லை. ஞாபகம் வச்சுப்பாங்க, தோத்த அரசியல்வாதியை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க. இன்னும் தோத்த அரசியல்வாதின்னு யாரும் சொல்கிறீங்க, என்ன தான் சொல்கிறேன். அது தோத்தங்கிறது வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்லை, பிரைம் மினிஸ்டருங்கிறதும் பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம். அதாவது இப்ப நாம் லிஸ்ட் போட்டு பேசுறேன், என் மனசுல இருக்கிற உள்ள கிடக்கைகளை எல்லாம் உங்களிடம் பேசுகிறேன், தைரியமாக பேசலாம். என் சாயலில் பல மனங்கள் இங்கே இருக்கின்றன, அந்த தைரியத்தில் பேசுகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும். ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம், அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும் ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் எல்லா பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன. இந்தியாவிற்கு அது தேவையில்லை, தேவைப்படாது என்பது என் கருத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்வோம், ஒரு 15லையோ 14லையோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன? ஒரே ஸ்வீப்பா குடுமைய கொட்டுக்கத்த கீரை கட்டா எடுத்திருக்க மாட்டாங்க கையில். அதுக்கப்புறம் ஒருவர் பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த மைக்கில் நான் பேச முடியாது, அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேணும். கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால என்னங்க, ஒரு சீரா எல்லாம் நடக்கட்டும்ங்கிறதுக்காகத்தானே சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு. அதை செஞ்சு பாருங்களேன் எக்ஸ்பெரிமெண்டா, எல்லா டிராஃபிக் லைட்டும் ஒரே நேரத்தில் பச்சையாக எரியட்டுமே. ஏன் மாற்றி மாற்றி ஒரு இடத்த நிறுத்தி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வழிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிராஃபிக்கை போகணும்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிறத நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யோசிக்க டைம் வேணும். எல்லாரும் அவசரத்தில் இருப்பாங்க, அந்த யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் ஆட்சி வீடத்தில் அமர்பவனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும், அடுத்த 5 வருஷத்துக்கு இதை செஞ்சாதான் அங்கே வழிவிடுவாங்கங்கிற பயம் வேண்டும் அவர்களுக்கு. எந்த ஆட்சியாளர் சொல்றீங்க, எந்த ஆட்சியாளரையும் சொல்கிறேன், இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன், அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன், இனி வரப்போபவர்களையும் சொல்லுகிறேன்.
இது யாருக்கும் விடும் சவால் அல்ல. அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் ஆசை, இது சவால் அல்ல. இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும். இது 5 வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும். உட்காரக்கூடாது யாராங்க, அடுத்த முறையும் நான் தான் அந்த ஆளை அங்க தூக்கி உட்காத்த வைக்கணும். அது நீயாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், அவ்வளவு கிளியரா இருக்கணும் நம்ம. அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது பேங்க் வால்டர், நான் ஹார்வர்டில் பேசும்போது சொன்னதே தான் இங்கே சொல்கிறேன். பேங்க் வால்டர் வச்ச தங்க கட்டி மாதிரி 1-5 வருஷம் கழித்து வந்து திறந்து பார்த்தா அப்படியே கட்டியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அன்றாடம் நம் உடல் பேணுவதை மாதிரி நம் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும். அதன் வீரர்கள் அதற்கான சோதனை வந்து கொண்டே இருக்கும். இப்படி மாத்தி போட்டு போப்பாங்க, அப்படி மாத்தி போட்டு போ, அந்த விளையாட்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இது எப்படி போட்டாலும் பரல மாட்டாங்கதே. இந்த அம்பேத்கரும் காந்தியும் நேருவும் பண்ணி வச்சுட்டு போன வேலை எப்படி போட்டாலும் பரல மாட்டாங்கதே. இந்த அமைப்பு திட்டம் மாற மாட்டாங்கதே. என்ன என்ன எப்படி புரட்டி போடுறதுன்னு மறிய போடு, பயந்து அப்பவாது செய்வாங்களான்னு அதையும் போடுறாங்க. நாம் பாருங்கள், நேர்மையாளர்கள் இந்தியாவிலேயே நேர்மையாளர்களில் ஒருவர் சொன்னால் தமிழ்நாடு, ஏன்னா வரிய ஒழுங்க கட்டுறோம். அதில் மூத்த வேணாம், அது அண்ணனின் கௌரவத்துடன் நான் சொல்கிறேன். என் தம்பிகள் நேர்மையானவர்கள், அதற்கு நீங்கள் அவரை மதிப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்க பார்க்கிறீர்கள். நீங்க சொன்னீங்க ஜனத்தொகை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு செழிப்பாகும் என்று சொன்னவுடன் கேட்டது தமிழகம்தான், தமிழ்நாடு தான். இன்னைக்கு என்ன சொல்றீங்க, உங்க ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு, அதனால நீங்க எதுக்கு அத்தனை பேரும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும்? கொஞ்சம் பேர் வந்தா போறோம், யூபியில் இருக்கிறவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம். அங்கே 20 பேர் இருக்கோம், 20 இடம் இருக்கு, 20 கோடி பேர் இருக்கோம், அதனால எங்களுக்கு சீட்டு நிறையா இருக்கணும், உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல, இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம். என் தம்பியை பட்டி போடு நான் சொல்ல, பகுந்துன்பம் என்றுதான் சொல்லுகிறேன். அவனுக்கு அங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அங்க நீங்க கர்ணனாகவும் இங்கே கும்பகர்ணனாகவும் எப்படி இருக்கீங்க? நீங்க இந்த பக்கம் எழுந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணா என்றோ சொன்ன தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று இன்னும் அதுவா வழங்குகிறது? எப்படி அது பண்ணலாம்? ராக்கெட்டுக்கு ராக்கெட் விட்டாச்சு நம்ம சந்திரனுக்கு, இங்கே ஒரு தூது கூட முடியும் இல்லையா நம்மளால? அந்த குரலாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நான் இருப்பேன். நான் கேட்குறேன், இந்தியாவில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைமையை நாம் பிரித்து விட்டோம். மொழி வாரியாக சாதி பேசி 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 பிரிச்சிட்டோம். ராஜகோபாலன் அப்படின்னு ஒரு ஆள், ஆச்சாரியெல்லாம் தூக்கிடலாம் வேணாம் எனக்கு, ராஜகோபாலன் ஒரு ஆள் பெங்காலில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு, இங்கேயும் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு, தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு. இது இங்கே பாசிபிள், ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும். நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை. இதே மேடையில் நான் பேசி 20 வருஷம் ஆயிடுச்சு. தமிழன் ஏன் அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது? வேற யாருக்கோ கோபம் வந்துருச்சு, அதில் அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா ஒன்றையே பேச முடியாது. இதே மேடை தான், இதே இடம்தான். நான் உங்களுக்கு சொல்வது, இது நம்மளுடைய மீட்டிங், இந்த
நான் அரசியலுக்கு வந்த காரணம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இன்னமும் புரியாதவர்கள் இருக்கக்கூடும் என்ற சோகத்தில் சொல்கிறேன். நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல, நமக்காக கூட அல்ல, நாளைக்கா. அது என்னங்க நாளை நமதுன்னு சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பத்தியே கவலைப்பட்டு இருந்தா விடியாது. நாளையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இது ஒரு பழத்தோட்டமாக மாறும். நீ வெறும் பழந்தண்ணி வெவ்வாலா இருக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா தோட்டம் தோட்டமா பறந்துகிட்டு இருக்கணும். அது படத்துல கூட டைலாக வச்சிருக்கேன். அதோடைய நீட்சி தான் என்று நான் அரசியலுக்கு வந்தது. விதை நான் போடுவேன், வேற ஒருத்தர் பறிச்சு தின்னுட்டு போவோம், ஆனா விதை நான் போட்டது. அது எனக்கு பிடித்த நான் மதிக்கும் ஒரு மாபெரும் நடிகரை வைத்து பேச வைத்தேன். வசனம் என்றது அது என் வாழ்முறையும் கூட. நான் அப்படிப்பட்ட நாயகர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மையம். நோவாயவார் ஹராரே என்பவர் பேரறிஞர் ஒருவர் சொல்கிறார், எப்படி மதம் என்பது பெரிய மாயையோ அதே போல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்பதும் மாயை என்கிறார். ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனம். நம் பெயர் மக்கள் நீதி மையம். அப்ப அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கஷ்டம்தான், மாயை தான். ஆனால் அந்த மாயை கலைய வேண்டும். அதை எப்படி கொடுக்க முடியும்? நாம் இன்னொருவருக்கு வழங்குவதாக இருக்கக்கூடாது ஜஸ்டிஸ், அது அவர்கள் உரிமையாக இருக்க வேண்டும். ஜஸ்டிஸ் வழங்குவம் பொருளாக வரும் பட்சத்தில் வேண்டி நிற்க வேண்டி வரும். அப்படி இருந்ததுதான் கோர்ட் எல்லாமே. ஐ பெக் யுவர் கோர்ட், யுவர் ஆனர், யுவர் லார்ட் என்ற வாசகங்கள் இன்னும் மாறிய பாடில்லை. கொடுப்பதற்கு யார்? சட்டம் தெரிந்து விட்டதனால் அவர்கள் சட்டத்தை வழங்கும் நிலையில் இல்லை என்பதுதான் ஒரு வக்கீலின் மகனாக நான் உணர்ந்தது. ஜஸ்டிஸ் இஸ் சம்திங் யூ ஷுட் டிசர்வ், இஸ் யுவர் டிசர்வன்ஸ். மனிதனாக பிறந்ததனால் உனக்கு அந்த நீதி வழங்க வேண்டும். இந்த நீதி அமெரிக்காவில் மறுக்கப்பட்ட போது அது தவறு என்று சுட்டிக்காட்ட ஒரு தாடிக்காரர் வந்தார், ஆபிரஹாம் லிங்கன். அரசியலில் அவர் பெரிய வெற்றி கிடையாது, ஆனால் சித்தாந்தத்தில் அவருக்கு பெரிய வெற்றி. பிற்பாடு அதுவே தொடர்ந்தது போரிலும் அரசியலிலும். அதுவும் நிகழும் இங்கே. எனக்கு ரெண்டிலுமே மையம் என்பது என்னுடைய வாழ்க்கை முறையாக நான் மாற்றிக்கொண்டு விட்டேன் என்பது என் கூட பழகுபவர்களுக்கு தெரியும். இல்லாத பட்சத்தில் விமர்சனங்களை ஏற்று இன்னமும் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை என்பதுதான் உண்மை. இப்போ பெரிய உருவமாக அங்கே உட்காந்துருக்காரு கடைசியில் ஒருத்தர், ஒரு 10 பேர் அடிப்பார் போல் இருக்கு அப்படின்னு இருக்கோம் தோணும். இவர் கோயம்புத்தூரில் எலெக்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது குலுங்கி குலுங்கி அழுகிறாரு, நான் முதுகில் கொத்தி வெளியே போகிறோம், கண்ணு நனைஞ்சிருந்ததுன்னா எனக்கு அவமானம்னு தேத்தி வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். காரணம், நாளை நாம் சிரிப்போம், அதே நிகழ்வை சுட்டி காட்டி சிரிப்போம். காரணம், அது நம்முடைய தோல்வி அல்ல. கோயம்புத்தூரில் நடந்தது தோல்வி என்றால் இவர்கள் ஜெயிச்சுக்கு ஆட்சிக்கு வந்தது வந்து வெற்றி அல்ல. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க சுளீர்னு வலிக்குது? என்ன நமக்கு சுளீர்லாம் வலிக்காது, குற்றமுள்ள நெஞ்சுகளுக்கு தான் குறுகுறுக்குமே தவிர நமக்கு உண்டாகாது.
இப்போ இங்கே சொன்ன அந்த வாசகங்கள் 16 படித்தாங்க, அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் தான். அந்த 16 பெறுவது எப்படி? அது உங்களால் தான் முடியும். குறைந்தபட்சம் 5 பேர்னு உங்ககிட்ட கெஞ்சற நிலைமைக்கு கூட்டுட்டீங்களே 7 வருஷம் கழிச்சு. இது தேவை, அதை நேரம் நிறைவேற்றி இருக்கணும். பண்ணுங்க, போங்க. உங்க தலைவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கூட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க கூட்டம் எவ்வளவு பெருசுன்னு காட்டுங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்ட வேண்டிய இடத்துல காட்டுறேன். நீ கூட்டத்தை கூட்டாம எங்க தலைவர் பெரிய ஆளு பெரிய தலைவர் இன்னும் கூட்டம் கூட்டு, அப்புறம் என்ன பெரிய ஆளுன்னு சொல்லு, நானாவது நம்ப ஆரம்பிப்பேன். உங்களிடம் கேட்கப்பட்டதில்லை அடிநாதம் என்ன? இங்க நம்ம பேசின போது நேர்மையா இருக்கணும், இது பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பேர் இறங்கி வேலை செய்யணும். ஒவ்வொரு நீங்கள் வசிக்கும் வீதியில் உங்களை மக்கள் நீதி மையம் தொண்டர் என்பதை வீதி முழுவதும் இருப்பவர்கள் அறிய வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வேற எவனும் உதவி பண்ண மாட்டேங்கிறான். அவர்கிட்ட கேட்போம்மா, எவர் அதான் அந்த எம்என்எம்கார் இருப்பார், அப்படி மாறணும். அது அவன் என்னத்துக்கு, அவன் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லையா, ஆனால் வேலைக்காரையா, இறங்கி வேலை செய்வான் அப்படின்னு சொல்லணும். நான் கேட்கறது அவ்வளோதான், இறங்கி வேலை செய்யாம எதுவாகவுமே ஆக முடியாது. இறங்கி நான் வேலை செய்யலன்னா இந்த மேடைக்கு வந்திருக்க மாட்டேன், எந்த மேடைக்குமே வந்திருக்க மாட்டேன். உங்களை பத்தி என்ன பேசிக்கிறான், நான் வந்தா நான் அண்ணன், அப்பா ஸ்தானம் எனக்கு, ஒரு சில பேருக்கு தம்பி ஸ்தானம். ஆனா நான் அந்த உரிமையுடன் விமர்சனங்களை மட்டுமே சொல்லிட்டு இருப்பேன். இதுக்கு முன்னாடி பாவம் என் கூட வெறும் நற்பணி, இப்போவாவது நம்ம அரசியல் ஆட்சி பதவியெல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லாம என் பின்னாடி வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கள ஒரு வார்த்தை கூட நான் பாராட்டு விழா வச்சது கிடையாது. நான் வைத்த விழாக்கள் எல்லாம் அவர்களை திட்டுவேன். அவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிறவங்களுக்கு வசைபாடி தான் ஆரம்பிப்பேன். இப்படி இருந்தீங்கன்னா விளங்க மாட்டேங்க நீங்க, வணக்கம் அப்படின்னு அப்புறம் தான் வணக்கமே சொல்லுவேன். ஆனால் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதில் என்ன சொல்லியிருக்கேங்கிறது அவங்களுக்கு புரியும். எனக்கு தனிப்பட்ட ஒரு வர்ணம் கிடையாது, எனக்கு நிகழும் ஒரு அநீதியாகவே நான் நினைப்பேன். அவர்களுடைய சோம்பல் அவர்களுடைய இது, அப்போ நீ இது செய்யலைன்னா நம்ம இப்படி சொல்லி நற்பணின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உனக்கு புரியாது, இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு பார், உன்னை பெரிய மனுஷன் பாதிப்பான், உனக்கு சொல்ற குட் மார்னிங் வேற மாதிரி இருக்கும் என்று நான் சொன்னதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். இதேபோல் நாளைய அரசியல் நம்மை பார்த்து பேச போகிறது. தனியான ஆளு அதற்கு முன் உதாரணமாக இன்றைய அரசியல்வாதிகள் நம்மை பற்றி பேசி என்ன பேசுகிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, வெவ்வேறு விதமான ஆட்கள்கிட்ட. நாங்கள் எதிர்பார்க்கல சார், சொல்றது யாரு, டிஎம்கே பிரமுகர் சொல்றாரு. சில பூடகமான செய்திகள் ஒன்றும் இல்லை, சிஎம் சொல்றாரு. நல்லா வேலை செஞ்சாங்களா, இது எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சாங்களா. அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னாரா, சிஎம் சொன்னாரா, சொன்னாருங்க. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் சார், முந்திரப்படாதுங்கிறதுக்காக நான் சொல்ல, சார் நானும் கொஞ்சம் அப்படி வந்து சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்கிறோம் சார். நல்லா வளர்த்துருக்க பிள்ளைகளை அப்படின்னாங்க. அன்று நான் வயத விசவுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் பரிசாக கிடைத்தது எனக்கு. இந்த கண்ணீர் பிரவாகம் பெருக வேண்டாமா,
அதைத்தான் சொல்கிறேன், நம்மளை பற்றி இன்னும் 10 வருஷம் கழித்து அப்படி பேசணும். அப்போ இவர் சொல்கிறத பார்த்தா இங்கே ஒன்றும் தேராது போல் இருக்கே அப்படின்னு சில மனங்கள் கொந்தளிக்கலாம். என்ன எது தேத்தணுமோ அதை தேத்துக்க, முதல்ல அதை தேத்திக்க, பாக்கியெல்லாம் தேரும். மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு உகந்தது. நீங்கள் எடுக்கிறது வந்து உங்களுக்கு சொந்தமானதல்ல, அவங்க கொடுக்கறது தான் சொந்தமானது. இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், 26 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். இதை நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்ல வைத்தால், இதுக்கு முன்னாடி தலைவன் நிகரில்லா தலைவன் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். இதை என்னுடைய அன்பு கட்டளையாக நீங்கள் ஏற்க வேண்டும். அப்பத்தான் நீங்கள் என்னை தலைவன் என்று சொல்வதை நான் நம்பும் நிலைமை வரும். அதை நீங்கள் பண்ணுங்க. நிஜமாகவே நான் சொல்கிறேன், இவங்களுக்கு 40 வருஷம் முன்னாடி சொன்னதை சொல்கிறேன், அதோட விளைவுகளை நீங்கள் வியந்து பார்க்கத்தான் போகிறீர்கள். உலகம் பார்க்கறது இருக்கட்டும், நீங்களே வியந்து பார்ப்பீர்கள். கொஞ்சம் அப்படி நகர்ந்தோன்னா என்ன ஆகுதுங்கிறத நீங்களே புரிஞ்சிகிட்டு இருப்பீங்க இப்போ. பட் பொறுமை வேண்டும் தான். இது ஒரு வித்தியாசமான விவசாயம். போட்டுட்டு அப்படி தோண்டி தோண்டி மண்ணை நோண்டி நோண்டி விதை வளர்ந்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தால் வளராது. அடுத்து போய் தண்ணி போட்டுட்டு வரணும், ஊற்றணும், நீங்கள் தூங்குறத படி தூங்கிட்டு இருக்கணும், காலையில் எந்திரிக்கணும், பல் துலக்கணும், அதெல்லாம் அந்த ஆரோக்கியம்லாம் இருக்கணும். நானும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னங்க மறுபடி சினிமாவுக்கு போயிட்டாரு, பின்ன என்ன நான் கோட்டையில் போய் கஜானாவை துரத்து பணம் எடுப்பேனா? வேலைக்கு தான் போய் ஆகணும். நான் ஒரு கூட்டம் நடத்துனேன்னா காசு வேணும். இங்கே உங்கள்கிட்ட இருக்கா, எவ்வளோ இருக்கு? சரி, என்கிட்ட இவ்வளோ இருக்கு, போட்டு நடத்துங்க கூட்டம். அப்படி தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம். அதனால தான் என்னால் சொல்ல முடியுது, ரேடு விடுறியா விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன். அந்த தைரியம் தொடரும், அப்படின்னா நான் வேலை செய்யணும். நான் சினிமாவுக்கு போகிறத கேவலமாக பேசுகிறாங்க, நீங்கள் முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க. ஏங்க அரசியல்வாதிகள்லாம் உட்காந்து சீட்டாடுற ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பெரிய பெரிய தலைவர்கள் சீட்டாடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன். அப்போ அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னது தான் கரெக்டு. 8 மணி நேரம் தூங்குறவன் எவனுமே முழு நேர அரசியல்வாதி இல்லை. ஏன்னா வேற கனவுல எல்லாம் இருப்பாவன். ஆக இந்த முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிற விமர்சனம் எங்களுக்கு பொருந்தாது. இருக்கிற நேரத்தில் ஒழுங்காக வேலை செஞ்சால் போதுமானது. அது நடந்திருந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இருக்கிற அந்த 9 to 5 செய்ய வேண்டிய வேலை செஞ்சால் நாடே முன்னேறிடுவேன். செய்யறதில்ல, நாம் செய்கிற வேலை கரெக்டாக செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். முழு நேர அரசியல்வாதியாகி குடும்பத்தெல்லாம் தெருவில் விட்டுட்டு எங்க கூட வாங்கன்னு நான் சொல்ல, தெருவில் வாங்க, ஆனால் குடும்பம் நல்லா இருக்கணும். நான் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எந்த தியாகமும் பண்ணல. நான் காந்தியாரின் தோழன், தொண்டன், மாணவன், விமர்சகனும் கூட. அந்த அளவுக்கு நாம் வந்து நம்மை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் முன்னுதாரணமாக நம்மை காட்ட முன்வந்தார். அதுக்காக இன்னைக்கு இந்தியா வேற. நான் அதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் நூல் நூற்றிட்டு இருக்கேங்கிறத மாற்றி கொண்டு போய் இங்கே நூற்ற நூலை அமெரிக்காவில் ஊற்றிட்டு இருக்கேன். இங்கே வைக்க வேணாம், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். நான் என்னுடைய சினிமா, என்னுடைய பேச்சு, என்னுடைய தோழர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாமே என்னுடைய பயணத்தை நோக்கி நான் தேர்ந்தவர்கள் தான், பயண வழியில் கிடைத்தவர்கள் தான். அதனால் அவங்க ஒரே மாதிரியாக இருக்காங்களே, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆளுகள் தான். அவர்கள் என்னை தேர்ந்தார்கள். என் பயணத்தின் போது நான் அப்படியே பார்த்தா தோளில் கை போட்டாங்க, நானும் தோளில் கை போட்டேன். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம்.
இதில் ஒருவரை ஒருவர் இடறிவிடும் வேலை செய்தால் நான் உங்கள் தோளில் இருந்து கையை எடுத்து விடுவேன். இது புரியும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், எல்லோருமே புனிதர்கள் நிறைந்த அரங்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை எப்படி அடித்து வளர்த்தாங்க, எத்தனை தப்பு பண்ணி நான் என்னுடைய சிந்தனையை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். எப்படியெல்லாம் இந்த உலகம் நம்மை, அதுவும் அரசியல் உலகம் நம்மை ஈர்க்கும் என்பதும் என்ன தெரியும். இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே தான் இருக்குது கஜானா, உடச்சி திறந்துடலாம், நீங்கள் வாங்கலை, ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும். இது அல்ல என்னுடைய தொழில். பழக தொழில் ஒன்று எனக்கு இருக்கிறது. இது நான் செய்ய வேண்டிய கடமை என்று நினைத்து நான் வந்தது போல் நீங்களும் வர வேண்டும் என்பதுதான் உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது. அதிலிருந்து மாறிடாதீங்க. அப்புறம் நம்ம ஒரு கூட்டம் இல்லை, அதுக்கு சாப்பிட்றதுக்காக அப்படியே ஒன்றாக கூடிய காக்காய் கூட்டம் ஆகிடும், அப்புறம் பறந்து போகணும். இது நாம் ஒரு சங்கமம். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நேர்மை, மற்ற கட்சிக்காரங்க இப்போ சொல்கிறாங்க இல்லையா, தொடர்ந்து சொல்ல வைங்க. ஐயோ, இவங்க 26லேயும் அப்படி இருந்தால் மக்களுக்கும் தெரிஞ்சு போயிடுவேன்னு பயப்படணும். யாரும் நமக்கு விரோதம் கிடையாது. ஏன்னா எனக்கு பெரிய இடைஞ்சல்கள் கொடுத்தவங்கலாம் நான் இன்றைக்கி பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் இருக்கேன். துரத்தி நாட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க போல் இருக்குன்னு நான் நினைத்திட்டு இருந்தவங்களாம் பார்த்து நல்லா அன்பாக வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்பு நான் அன்றாடம் பழகுவது, அறிவு நான் அன்றாடம் வளர்த்து கொள்ள முயற்சிப்பது, இது ரெண்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மற்றபடி இந்த சின்ன குஸ்திகளுக்கெல்லாம் என் மேலே மண்ணும் ஒட்டாது, அது கீழே விழுந்தவங்களுக்கு தெரியும். நன்றி. உங்களுக்கு நாளை நமதே என்பதற்கான அர்த்தம் விளங்கி இருக்கும். அதில் பூடகமான கருத்து இப்ப எனக்கு என்னன்னு கேட்க ஆரம்பிக்காதீங்கிறது தான். நாளை நமதாகும், அதை கட்டு வைத்த சிற்பிகள் நாம் ஆவோம். அதுதான் நாளை ஆகணும்னா இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை செய்யுங்கள். நாளை நிச்சயம் நமதே. வணக்கம்.